ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்மியாக ஒரு சிக்கன் குழம்புங்க, அதுவும் ப்ரெஷர் குக்கரில். யூஸ்வலாக எல்லாருமே வந்து சிக்கன் குழம்புனா கடாயில் தாங்க செய்வாங்க, நார்மலாக செய்வாங்க. பட் ப்ரெஷர் குக்கரில் வந்து சிக்கன் குழம்பு வைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கும் அதே சேம், என்னென்ன தேவையோ அதே பொருள் தான், ஆனால் கொஞ்சம் நான் செய்கிற முறையில் கொஞ்சம் வித்தியாசப்படும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து தனி வெங்காயத்தை தனியாக வச்சுருங்க, அதுக்கு நான் சொல்கிறேன் இதோட ஆட் பண்ணோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸியில் அரைக்க வேண்டியது என்னென்ன ஐட்டமோ அதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கிறேன். தக்காளி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் துருவுனது, அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 4 முந்திரி, அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு, பட்டை, லவங்கம், சோம்பு இது தாங்க நான் எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து நான் பெருசு பெருசாக தாங்க கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து மிக்சியில் போட்டு அரைகிறதுக்காக. இப்போ நான் எல்லாத்தையும் அப்படியே மிக்சி ஜாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மைய நம்ம வந்து அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து ஏற்கனவே துருவினதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. அரைச்ச உடனே பார்த்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மைய நான் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி கையில் வச்சு நல்லா இப்படி கையில் வச்சு நல்லா நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது மைய இருக்கணும். அந்த தேங்காய் வந்து திப்பி திப்பி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து அந்த தேங்காய் போட்டது தெரியாது. ஸோ வந்து குழம்பு வந்து நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நமக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த தேங்காய் இருக்கிறதே தெரியாது. இதில் நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலையும் நம்ம வந்து முந்திரி பருப்பும் ஆட் பண்ணனால குழம்பு வந்து நல்லா திக்காகவே நமக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து போன்லெஸ் சிக்கனுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சிக்கன் குழம்புக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எலும்பு இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து போன்லெஸ் தான் எனக்கு கிடச்சிது இன்றைக்கி. ஸோ அதனால் நான் வந்து போன்லெஸ்ஸில் நான் செய்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எலும்பில் கொஞ்சம் எலும்பு சதை சுற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் கிடச்சிதுன்னா அது வாங்குங்க. அதுதான் வந்து நல்ல டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பீஸ்லாம் நான் கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸு நான் வந்து மீடியம் சைஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் கழுவுன தண்ணியெலாம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்கணும்னா, எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் வந்து உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா போட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசையணும். இப்போ வந்து நீங்கள் வாங்கின கறி வந்து கொஞ்சம் வந்து எலசு இல்லாமல் கொஞ்சம் முத்தனதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதோடு வந்து தயிர் சேர்த்து நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். வாங்கின கறி வந்து கொஞ்சம் எலசாக இருக்கிறதுனால நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணலை. இதுக்கப்புறம் இதை வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணதை வந்து ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் வைக்கணும். வச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கணும். குறைஞ்சது 1 hour, மேக்ஸிமம் ஒரு 2 hours, 3 hours நீங்கள் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து பொங்கும், அதனால் வந்து ப்ரெஷர் போடும் போது குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து சிக்கன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தும். இப்போ இதோட என்னென்ன சேர்க்கணும்னா, எண்ணெய் நல்லா உங்களுக்கு காஞ்சதோ நீங்கள் வந்து இதில் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். கசகசா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 வெங்காயத்தை. அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து திருப்பி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டு ப்ரௌனுக்கு ஒரு ஷேடு முன்னாடி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஏற்கனவே அந்த சிக்கனை வந்து நம்ம வந்து மசாலா அந்த போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க, ரெடியாக ஊற வச்சுருக்கோம்ல 1 hour. ஸோ அதை வந்து இதில் போடணும். இப்போ இதில் போட்ட உடனே இந்த மாதிரி பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி கொடுக்கணும். இப்போ திருப்பி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் கறி வந்து லைட்டாக அந்த மேலே வந்து அந்த ஒரு லேயர் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச். இப்போ பாருங்கள் அதில் தெரியுதுங்களா, அந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். கறியையும் நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். நான் தண்ணியே ஆட் பண்ணலை.
ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை நீங்கள் கணக்கில் வச்சு தான் அதை ஆட் பண்ணோம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. நான் வந்து ஆக்சுவலாக 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏற்கனவே சிக்கனில் வேறு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மொத்தம் 4வது. இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னா, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 1-5 ஸ்பூன் ஆகிடுச்சி, மிளகாத்தூள் ப்ளஸ் அந்த தனி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து. உங்களுக்கு எப்படியோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தனி மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து 1/2 குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிடலாங்க, அதை வந்து ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சதில் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்க, அந்த வாட்டரு நல்லா ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இன்னும் குழம்பு வந்து இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து 3 கிளாஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து அரைச்சி வச்சது ப்ளஸ் அந்த மிக்சி இது பண்ணது எல்லா வாட்டரும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, கட் பண்ணி அந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பாதி மட்டும்தான் போடணும், மீதி பாதியை நீங்கள் எடுத்து வைங்க. அது லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணும் போது நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ஹை வச்சுருங்க. 1 விசில் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணிடணும். ஃபிஃப்டீன் டு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் குக்கரை. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பா, ஸ்மெல்லே சும்மா கம கம கமன்னு இருக்குங்க. ரொம்ப இது வந்து சூப்பராக வந்திருக்கு. இதில் நான் 1 சிக்கன் பீஸ் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நல்லாவே வந்திருக்கு, கலர் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள் சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருக்கு, ஃபுல் குக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த பேலன்ஸ் வச்சுருக்கீங்களே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை, அதை வந்து இதில் லைட்டாக தூவிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் மூடி போட்டு குக்கரோட மூடியை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா சூடான சாப்பாடோட சேர்த்து பரிமாறுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ப்ரெஷர் குக்கர் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்க மற்ற வீடியோஸும் இதில் வரும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் பார்க்காம இருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தாலும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.